சார், நீங்கள் மிஷின் ஆன் பண்ணோடனே மிஷின் டைரெக்டாக அந்த கவுண்ட் மோடில் போய் நிற்கும். நீங்கள் ஜஸ்ட் கரன்சி பின்னாடி வச்சிங்கன்னா கவுண்ட் ஆகி எவ்வளோ பீசஸ் இருக்குதுன்னு காட்டும். உங்களுக்கு வச்ச உடனே இது மாதிரி ஸ்டார்ட் ஆகிறது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆட்டோ மேனுவல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேனுவல் மோடு வந்துடும். மேனுவல் மோடு வந்துட்டால் நீங்கள் கரன்சி வச்சிங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது. வச்ச பிறகு நீங்கள் இந்த ஸ்டார்ட் பட்டனை கொடுத்தீங்கன்னா தான் கவுண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மோடு மாற்றிக்கலாம். ஆட்டோ வேணால் ஆட்டோவில் வச்சுக்கலாம், மேனுவல் வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து இது வந்து செமி வேல்யூவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே வருங்க வேல்யூன்னு இருக்கு இல்லையா, அந்த பட்டனை ஒருக்கா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2000 வரும். இப்போ நீங்கள் என்ன கரன்சி போகிறீங்களோ அந்த டினாமினேஷனில் கொண்டு போய் நிறுத்திட்டு, இப்போ நான் 100 போடுறேன், நீங்கள் 100 நிறுத்திட்டு கவுண்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்னு, அது எத்தனை பீஸு எவ்வளோ வேல்யூ இருக்குது ரெண்டையும் காமிச்சிடும். உங்களுக்கு இன்கேஸ் இந்த மோட்லேருந்து வெளியே வரணும்னா இந்த ஸ்டார்ட் பட்டனை கண்டினியூஸாக ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து வெளியே வந்துடும். இதில் வந்து இப்போ உங்கள் பேட்ச் மோட் இருக்குது, நீங்கள் வந்து பேட்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த பேட்ச் பட்டன் அழுத்துனீங்கன்னா பேட்ச் பண்ணலாம். பேட்ச் வந்து இப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் நோட் வேணும் அப்படிங்கிற செட் பண்ணுறதுக்கு, நீங்கள் ப்ரெஸ் பண்ணே 100 நிற்கும், 100 நோட்ஸ் வந்தது ஸ்டாப் ஆகும். இப்போ உங்களுக்கு வேறு டினாமினேஷன் வேணால் இதே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாறும். இப்போ நான் வந்து 20 நோட்ஸ் செட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கரன்சி வச்சேன்னா 20 நோட் வந்தது ஸ்டாப் ஆகிடும். ஸோ இது வந்து இது மாதிரி அடுத்த நெக்ஸ்ட் 20 நோட்ஸ் அது மாதிரி. இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது 1 டினாமினேஷன் ஆட் பண்ணால் அந்த ஆட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட் மோடில் போட்டிங்கன்னா கவுண்டிங் பண்ணுறதெல்லாம் அக்குமுலேட் ஆகும் ஆட் மோடில். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் பண்ணுற கவுண்டிங் வந்து இப்போ 22 இருக்குன்னா அது வச்சிங்கன்னா திருப்பி அதுலேருந்து ஆட் ஆகிட்டு வரும். அதுக்கு தான் ஆட் மோட், அதை கேன்சல் பண்ணிக்கிட்டு